குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹுப்பாலியில் இன்று மாலை நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத ரீதியில் காங்கிரஸ் கட்சி நாட்டை பிளவுபடுத்த முயல்வதாக குறை கூறினார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலையே பிரதானமாக கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்தால் 3 நாடுகளில் பாதிக்கப்பட்ட எஸ்சி பிரிவைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்று அமைச்சர் கூறினார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்போர் எஸ்சி பிரிவு மக்களுக்கு எதிரானவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இந்த விவகாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் அமித்ஷா புகார் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எந்தவொரு இஸ்லாமியரின் குடியுரிமையும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார். सिटीजनशिप अमेंडमेंट बिल क्या है? सिटीजनशिप अमेंडमेंट ये सिटीजनशिप अमेंडमेंट बिल है जो बांग्लादेश, पाकिस्तान और अफगानिस्तान से प्रताड़ित होकर वहां की सरकारों ने जिनको सुरक्षा नहीं दी वो हिंदू, सिख, ईसाई, बौद्ध, पारसी, जैन शरणार्थी जो भारत के अंदर आए उनको நாகரிகதா தேனே காயே பில் ஒரே பில். முன்னதாக பெங்களூருவில் இன்று விவேக் தீபினி மகா சமர்ப்பண் நிகழ்ச்சியில் அமித்ஷா உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் 4 திசைகளிலும் மடங்களை ஆதிசங்கரர் ஸ்தாபித்து இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை நிலைநாட்டினார் என்று தெரிவித்தார். நிறுவப்பட்ட பின் அந்த மடங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக நாட்டின் பல்வேறு பாரம்பரியங்களை பேணுவதில் பெரிய பங்காற்றி வருவதாக அவர் கூறினார். ज्ञान को आज की शिक्षा के साथ बच्चों को देना और अपने जीवन को आगे बढ़ाने के लिए एक उचित पथ पर ले जाना ये बहुत जरूरी है और वेदांत भारती 20 वर्षों से बच्चों में और युवाओं में वेद, उपनिषद और शास्त्र के गूढ़ रहस्यों को बहुत सरल तरीके से पहुंचाने का काम करती है। आज मैं फिर से एक बार वेदांत भारती के सभी कर्ता धर्ता को मन से साधुवाद देना चाहता हूं। விவேக் தீபினி என்பது ஜகத்குரு ஆதிசங்கராச்சாரியார் வழங்கிய பிரஷ்னோதார ரத்ன மாளிகாவில் இருந்து தொகுக்கப்பட்ட ஸ்லோகங்கள் ஆகும். பெங்களூருவைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளின் சுமார் 100,000 மாணவர்கள் இந்த விவேக் தீபினி ஸ்லோகங்களை உச்சரிக்கும் மகா சமர்ப்பண் நிகழ்ச்சிக்கு வேதாந்த பாரதி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்ரீ ஸ்ரீ சங்கரபாரதி மகா சுவாமிஜி முன்னிலையில் விவேக் தீபினி ஸ்லோகங்கள் உச்சரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமித்ஷாவுடன் கர்நாடக முதலமைச்சர் PS எடியூரப்பா உள்ளிட்ட பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.